ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024 தொடர்பாக சில முக்கியமான விவரங்கள்லாம் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, அதை தொடர்ந்து ரவுண்ட் 2 கேட்டகரி மாணவர்களுக்கான சில முக்கியமான விவரங்களை நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ரவுண்ட் 2 வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கேட்டகரி, அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள், அதாவது 7.5% இடஒதுக்கீட்டில் வர மாணவங்க அரசு பள்ளியில் மட்டும்தான் படிச்சிருக்கணும். சரிங்களா, அவங்களுக்கான இந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன், முக்கியமான விவரங்களை சொல்கிறேன். இந்த இடஒதுக்கீடில் நீங்கள் வந்து சீட் எடுத்துட்டீங்கன்னா, ப்ரைவேட் காலேஜ்லேயும் சரி இல்லை கவர்மெண்ட் காலேஜ்லேயும் சரி, சீட்டு கிடைச்சா உங்களுக்கு முற்றிலும் இலவசம். சரிங்களா, நீங்கள் வந்து காலேஜ் ஃபீஸும் கட்ட தேவையில்ல, ஹாஸ்டல் ஃபீஸும் கட்ட தேவையில்ல. உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து தமிழ் புதல்வன், அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம்னு சொல்லிட்டு அதிலேருந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் வரும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 7.5% கேட்டகரியில் உங்களுக்கு வந்து இருக்கிற அரசு சலுகை. சரிங்களா, ஸோ கவுன்சிலிங் வந்து பொதுவாக தான் ஸ்டார்ட் ஆகும், ஆனால் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைகளுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம அந்த டேட்லாம் பார்க்கலாம். இப்போது ரவுண்ட் 2, ஓகேங்களா, இது நான் வந்து அரசு பிள்ளைகள், ஓகேங்களா, அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங்கும் சொல்கிறேன். ஓகேங்களா, அதை ஃபாலோ பண்ணிக்கேன். இது வந்து அரசு பள்ளிகள், அந்த பள்ளியில் படித்த பிள்ளைகள் மட்டும் பாருங்கள், அதாவது அவங்க மட்டும் கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ரவுண்ட் 2ங்களா, ரவுண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 178 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, 178.975. ஏன்னா ரவுண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா 179 முடிச்சிங்களா, ரவுண்ட் 2 வந்து 178.975 வந்து ஸ்டார்ட் ஆகுது, 142 முடியுது. இதான் வந்து கட் ஆஃப் மார்க்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜென்ரல் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், யாருன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்களுக்கு மட்டும். ஓகேங்களா, கவர்மெண்ட் ஜென்ரல் ரேங்க், அந்த ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1ல 1343 முடிஞ்சிருக்கும், இப்போ ரவுண்ட் 2ல 1344 ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்புறம் 10837 வரைக்கும். ஓகேங்களா, இந்த ரேங்க் யாரெல்லாம் கவர்மெண்ட் ரேங்கில் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த ரவுண்ட் 2, சரிங்களா, கட் ஆஃப் மார்க்கு இதுதான், கவர்மெண்ட் ரேங்க்கு இதுதான். ஓகேங்களா, அதனால நோட் பண்ணிக்கோங்க, கவர்மெண்ட் ஜென்ரல் ரேங்க், ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்க இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் இதில் பாருங்கள், உங்களுக்கு எப்போ வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10 ஆகஸ்ட் 2024, 12 ஆகஸ்ட் 2024, 2 நாள், சாரி 3 நாள் டைம் தராங்க, 10, 11, 12, சரிங்களா, 3 நாள் டைம் தராங்க, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்போனா 13 ஆகஸ்ட் 2024. ஓகேங்களா, அதில் வந்து எப்போ கன்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 14 ஆகஸ்ட் 2024. ஸோ இதுலேயும் 2 நாள் டைம் இருக்குது, நீங்கள் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பமான கல்லூரி, அதில் இருக்கிற எந்த டிபார்ட்மெண்ட் போஸ்ட் வேணுமோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து 13/8 ரிலீஸ் ஆகிடும், அது கன்ஃபார்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 14 ஆகஸ்ட்டில் கன்ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா, அதுக்கப்புறம் அந்த அலாட்மெண்ட்டை வந்து என்ன பண்ணணும், அசப்டன்ட் ஜாயின் கொடுக்கணும். சரிங்களா, அசப்டன்ட் ஜாயின் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 15 ஆகஸ்ட் 2024 அது கன்ஃபார்ம் ஆகிடும், அது வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த செலக்ட் பண்ண காலேஜுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஜாயினிங் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அதே 15 ஆகஸ்ட் 2024லேருந்து 20 ஆகஸ்ட் 2024. சரிங்களா, அப்போ 15 ஆகஸ்ட் 2024 கவர்மெண்ட் ஹாலிடே. ஓகேங்களா, அதை விட்டுருங்க, 20 ஆகஸ்ட் 2024 நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் செலக்ட் பண்ண காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ரவுண்ட் 2 கேண்டிடேட்டுக்கான முக்கியமான விவரங்கள். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே 23 ஆகஸ்ட் 2024 அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, அதாவது காலேஜ் மூலயமா வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இதுதான் 23 ஆகஸ்ட் 2024 தான் உங்களுக்கு ஃபைனல், நீங்கள் காலேஜ்லாம் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபுல் டீட்டெயிலும் வெரிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட் 2024. இதுதான் முக்கியமான தேதி, இது அரசு பள்ளியில் பயின்ற 7.5% அந்த இடஒதுக்கீடுக்கு வர பிள்ளைகளுக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ரவுண்ட் 2. சரிங்களா, இது கவர்மெண்ட் ப்ளஸ் ப்ரைவேட் ஸ்கூல் ரெண்டு கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுமே இதில் கவுன்சிலிங் பண்ணலாம். அது சொன்னோம் இல்லையா, அரசு பள்ளியில் பயின்ற கவர்மெண்ட் ஸ்கூலில் பயின்ற பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் தான் பண்ண முடியும். சரிங்களா, அதை தான் நான் ஃபஸ்ட் சொல்லியிருந்தேன், இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இது ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் ஆச்சுங்களா,
இது கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ரெண்டாவது சாய்ஸ் பிள்ளைங்க. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட் சாய்ஸ் பிள்ளைங்க சரிங்களா. இதுவும் அதே தான், கட் ஆஃப் மார்க்கு சேம் கட் ஆஃப் மார்க் தான் ரவுண்ட் டூக்கு சரிங்களா. அதே தான் இங்கே என்ன சொல்லணும், அதே கட் ஆஃப் மார்க் தான், ஆனால் ரேங்க் மட்டுமே மாறும். ஏன்னா இது வந்து ஜென்ரல் ரேங்க், ஏன்னா இது ஜென்ரல் கவுன்சிலிங் இல்லையா, இது வந்து கவர்மெண்ட் ரேங்க், இது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சதால கவர்மெண்ட் ரேங்க், இது ஜென்ரல் ரேங்க். இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து எவ்வளோ முடிஞ்சிருக்கு, ஜென்ரல் கவர்மெண்ட் ரேங்க்கில் 1344 ஆரம்பித்து 10837, இங்கே வந்து பாருங்கள் 26655 ஆரம்பித்து சரிங்களா 104602 முடியுது. ஸோ இது வந்து ஜென்ரல் ரேங்க்கு, இங்கே உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து வேறையாக இருக்கும். அதனால தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்க ரெண்டு சாய்ஸ் பில்லிங் பண்ணலாம் சரிங்களா. அங்கே இந்த ரேங்க்கில் ஒரு சாய்ஸ் பில்லிங், இந்த ரேங்க்கில் ஒரு சாய்ஸ் பில்லிங், நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போது டேட்டுமே அதே டேட் தான், சாய்ஸ் பில்லிங்கு, கேண்டிடேட் அலாட்மெண்ட்டு, அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறது, காலேஜ் டேட் ஜாயின் பண்ணுறது, வெரிஃபை பண்ணுறது, எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் டேட் தான். இங்கே என்ன சொன்னோம், சேம் டேட் தான். ஆனால் சாய்ஸ் பில்லிங் மட்டும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்க ரெண்டு டைம் பண்ணணும், ப்ரைவேட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்க ஒரு டைம் பண்ணணும், சேம் டேட் தான். ஆனால் ரேங்க் மட்டும் இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு வேறு ரேங்க்கு, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வேறு ரேங்க்கு, அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது இந்த டேட்ஸ், அதுக்கான முக்கியமான விவரங்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் சார், நான் வந்து மெயின் கவுன்சிலிங் அப்ளை பண்ணேன், ஆனால் கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து வேறு கோர்ஸ் ட்ரை பண்ணலான்னு சார், மெடிக்கல் இல்லை வேறு ஏதாவது படிப்பு ட்ரை பண்ணலான்னு இருந்தேன், இப்போ இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங், துணை கலந்தாய்வு சரிங்களா. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான், எல்லாமே ஆன்லைன் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 செப்டம்பர் 2024லேருந்து 8 செப்டம்பர் 2024, 3 நாள் டைம். நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், விண்ணப்பம் வந்து பதிவு பண்ணணும். பதிவு பண்ணி இந்த 3 நாள்லேயே சாய்ஸ் பில்லிங், அலாட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிடும். புரிஞ்சிங்களா, அந்த 3 நாளே எல்லாமே முடிஞ்சிடும். உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்குதோ, என்ன சீட் கிடைக்குதோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது மெயின் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிவிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணாமல் விட்டவங்க, அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி அதாவது வேறு ஏதாவது கோர்ஸ் ட்ரை படிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லிட்டு வர பிள்ளைகள் ஓகேங்களா, இவங்களுக்கான இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த துணை கலந்தாய்வு சரிங்களா. அதுக்கு பிறகு இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களும் சரி, ப்ரைவேட் ஸ்கூல் பிள்ளைங்களும் சரி சரிங்களா, இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அதே போல் தான் எல்லா பிள்ளைகளும் காமனாக பொதுவாக நடக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்கள், இதுவும் எல்லா பிள்ளைகளுக்கும் பொதுவு தான், அதாவது யாரெல்லாம் எஸ்சி இந்த கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, எஸ்சிஏ கேட்டகரி, இந்த எஸ்சி கேட்டகரி மட்டும் எடுத்துக்கிறேன், எஸ்சிஏ கேட்டகரி, அதாவது ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏக்குன்னு ஒரு சில சீட் இருக்கும் சரிங்களா, ஒரு காலேஜில் ஒரு சீட் இருக்கும், ஒரு காலேஜில் ரெண்டு சீட் இருக்கும், டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சிஏ கேட்டகரிக்கு சீட் இருக்கும். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சீட்டை வந்து எடுத்துருக்க மாட்டாங்க, யார் எஸ்சிஏ கேட்டகரி வர ஸ்டூடெண்ட்டு எடுத்துருக்க மாட்டாங்க, அந்த சீட்டு வேக்கண்டாக இருக்கும் இல்லையா, அதாவது காலியாக இருக்கும் இல்லையா, அப்போ என்ன பண்ணலாம், எஸ்சி மாணவர்கள் அந்த சீட்டை எடுத்துக்கலாம். புரிஞ்சிங்களா, அதாவது எஸ்சி மாணவர்கள் எஸ்சியோட காலி இடத்த நிரப்பிக்கலாம், ஏன்னா அந்த சீட்டு ஃப்ரீயாக தானே இருக்குது, அப்புறம் சும்மா தானே போவோம், அதனால் அதுக்குன்னு தனியாக ஒரு கவுன்சிலிங், எஸ்சிஏ காலியிடம் எஸ்சி வகுப்பிற்கான கலந்தாய்வு சரிங்களா, அதான் எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் சொல்லுவாங்க. இது டேட் பார்த்தீங்கன்னா 10 செப்டம்பர் 2024, 11 செப்டம்பர் 2024, 2 நாள் டைம். இது ஒரு நல்ல வாய்ப்பு, சில டைம் பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜில் கூட ஒரு நல்ல நல்ல டிபார்ட்மெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து எஸ்சிஎஸ் சீட்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும், எஸ்சிஎஸ் சீட்டு ஃப்ரீயாக இருக்கும் சரிங்களா, அதை வந்து எஸ்சி வந்து எடுத்துக்கலாம், ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் டூ பிள்ளைகளுக்கான முக்கியமான விவரங்கள் சரிங்களா. கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன், மறுபடியும் ஒரு டைம் பாருங்கள், நான் தெளிவாக பொறுமையாக சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலாம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. நான் இந்த அட்மிஷன் சம்மந்தமாக முக்கியமான விவரங்களை தொடர்ந்து வந்து பதிவிட்டுட்டு வரேன், நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டே இருங்க சரிங்களா. எல்லாருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.